ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. அப்புறம் நம்பிக்கை எல்லாம் கப்பம் கொடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயமா போயிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் 5 ஆண்டு 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேஜில் இங்கே ரெண்டு பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ வந்து என்னென்னா சரி நீ படம் பண்ணா. ஏன்னா அவங்க என்ன நான் வந்து ஜெய்கிட்டேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஜெய் நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனாக வேணும் அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அந்த கணேசமூர்த்தி சார்க்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துனேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்து எல்லாருக்கிட்டே நான் பேசுகிறேன். அண்ட் வந்து அதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் சொன்னால் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கும்னு சொன்னால் பார்க்கலாம் செல்வா. ஓகே, ஏன்னா நீல ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனதில்லை, ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடைச்சிருக்கு. நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கண்டென்ட் வாய்ஸ் எல்லாருமே தருண் பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த படத்துல டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணிக்காங்க. சாந்தனு, ப்ரீத்தி, அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம், ப்ரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறது செந்தில் நல்லா இருக்கிறது ஒரு சீனில் நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அண்ட் வந்து கேமராமேனாக இருக்கிற தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. ரகு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆக்டருங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில். அந்த அவங்களுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான். அங்கே வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவாங்களாம் கிடையாது, பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள். காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்று ஆடு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு வந்து இந்த படத்தில் வந்து காதல் பாடல்களை எழுதியிருக்கான். அண்ட் உமாதேவி வந்து சொல்லவே வேணாம், அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் செம சூப்பராக இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் அப்படிதான் நான் நின்றுருக்கேன். இதுதான் என்னுடைய சொல்லணும். ஸோ அதை நம்புற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. என்ன நம்புற மக்கள் இருக்காங்க, நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன். அண்ட் திவ்யா துரைசாமி, லிசி, அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுப்ரா போக்க வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மியூசிக் வந்து கோவிந்த் சந்தா, உண்மையிலே சொல்றேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது. நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன்.
ஆனா ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. நீ மியூசிக் போறா அப்படி பண்ணு ஓகேடா அப்படி எல்லாம் கேட்டிருந்தா நான் சொன்ன உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருன்னு சொல்லு, இல்லடா இல்லன்னு சொல்லுடா. ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டா இவன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நானு. ஆனா கோவிந்தோட ஜெய்குமான் அவர் உறவு இருக்குல்ல, அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துலயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது. அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம சூப்பர். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க, ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு லேண்டிலிருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து செம சூப்பராக பண்ணிருக்கீங்க. அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பரா ரிசீவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து என்னுடைய ப்ளூ ஸ்டார்பா. அந்த ஓகே எல்லா பத்தி நம்ம பேசலாம் ஜெய் பத்தி பேசுவோமா? ஓகே இல்ல எல்லாம் ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரன் நான் ஸ்டேஜ் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல அவனை நீங்க பார்க்கலாம். ஓகே, நான் மூணு பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ்ல படித்தோம். மூணு பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். மூணு பேர்ல நாலு பேர் அஞ்சு பேர், அதுல வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ ஆசிரியரா இருக்கான். அண்ட் வந்து அட்டகத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஒரு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவனுக்கு ரெண்டு பேருமே அனிமேட்டர்ஸ் ஆக்சுவலி. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணினேன். அவனுங்க ரெண்டு பேர் தினகரும் ஜெய்யும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும், தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்யும் அதுதான் ஆசை. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து நான் டைரக்டர் ஆக போறேன், நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன். ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே நாங்கள் என்ன பண்றோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன், பொலிட்டிக்கலா என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பத்தி எல்லாம் வந்து நான் அதிகமா இவங்க கிட்டதான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய்கிட்டையும் வந்து தினகர்கிட்டையும். அண்ட் தினகரும் தினகரும் ஜெய் நான் மூணு பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜெய் ஐயா தினகர் தான். தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான் சின்ன சின்னதாலே இது பண்ணா அது நல்லா இருக்கா. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த ரஷ்ய இலக்கியங்கள் அந்த ராஜகா பதிப்பம் டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும், மூணு ரூபாய் அஞ்சு ரூபாய்லாம் அவனுக்கு வந்து வாங்கி படிச்சுட்டு இருப்பான். எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொன்னான், இந்த மாதிரி சம சூப்பரா இருக்கா இதை பண்றான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த டீம்ல, நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை இவங்க கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன். அப்புறம் அவனுக்கும் படிக்க ஆரம்பிச்சானுங்க, அப்புறம் அவனுக்கும் படம் பார்த்தானுங்க, நானும் படம் பார்த்தேன். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவன் வேலைக்கு போயிட்டானு, ரெண்டு பேருமே நல்லா சபாரிக்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ்ல வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகரு ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அனிமேட்டரா போயிட்டாங்க. காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில வந்து வேலைக்கு போயிட்டான். லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா 3000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல. ஆனா அவெல்லாம் 5000 ரூபாய் 20000 ரூபாய் அந்த டைம்ல வாங்கிட்டு நமக்கு ஒரு சின்னதடி, அவனுக்கு எல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம நல்லா பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா என்னன்னா
அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மள வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றத நோக்கிதான் நகர்ந்தது. அது வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தவன் தான், டேய் நான் வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னா, யாரு தினகரில் வந்து ஸ்டார்ட் பண்ணா, டேய் எனக்கு வந்து சம கோபம் வச்சு ஒருங்க டென்ஷனாடா, நீ வந்து அனிமேட்டர் ஆகணும் தான் சொன்ன, அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னா, அப்புறம் அவன் என்ன பண்ணானா, இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்தான், இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னான். ஏய் ஏன்டா நீங்க வந்து அனிமேஷன் நல்லா படிச்சீங்க, அங்கேயே இருங்கடா அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா, அது பயங்கரமான வேர்ல்டுடா, வேர்ல்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்கு, நீங்க அதை பண்ணீங்களா கொஞ்சம் நல்லா இருக்கடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா, கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிருந்தான். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இவங்களால முடியல. அவங்க ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிடா, டேய் என்ன வந்து நீ வந்து சேர்த்து, ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானடா, அவன் சேர்ந்தான். ஓகே, அவன் என்ன பண்ணா என்னால வேலை செய்ய முடியாதா, நான் வந்து அனிமேஷன் படமே எடுக்க போறதில்ல, நான் படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கபாலியில வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து சேர்றப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸா யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாது இல்ல அப்படி. எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து, நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளவு க்ளோஸா யாருக்கிட்டே இருந்தனாலாம் கிடையாது, அந்த ரெண்டு பேர் தான். ஏன்னா அதுக்குமே நிறைய பேர் பொறாமப்படாங்க, நான் நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுனா இவங்க ரெண்டு பேர் தான், வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க, ஆனா அவங்க அசிஸ்டன்ட்டான்னு கேக்குறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா வந்து, சரி அவங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினகர் வந்தான், அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலாவில் வந்து ஜெய் வந்தான். ஆனா அவனுங்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்ல ஒரு நாளும், அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்டாகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா, சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன விரிசல் வரும்ல, ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். ஏன்னா இவங்க கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆயிருந்து வச்சுக்கலாம், மத்த அசிஸ்டன்ட் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும், இவங்க வர்றா, ஏன்னா அவங்களும் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட. திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல, நான் அந்த ஸ்பேஸ் நான் வந்து விடவே இல்லை. அவங்க அப்ப வந்து அசிஸ்டன்ட்டாவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான், அது சரி அப்படியே வச்சிருந்தேன் சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா, ரெண்டு படம் ஒர்க் பண்ணானுங்க ரெண்டு பேருமே, அவன் படம் பண்ணுன்னு முடிவு பண்ணானு, சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து ஆனா ஜெய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா, அவன் இவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியும், பயங்கர கொடூரமானவன் தான் அவன். ஆனா வந்து அந்த பிரித்திவிதான் ஜெய்ன்னு எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. அந்த உடம்பு அதுலாம் தெரியும், அப்படி தெரிஞ்சுன்னா அவன் தலையிலே கொட்டில் போனாலு ஃபர்ஸ்ட் இல்ல. ஏன்னா அவன் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும், வரப்பே கும்ஃபு நேரதுன்னா அவன் அண்ணா வந்து பயமா சொல்லி வந்துருக்காரு, என்னடா அது கும்ஃபு தானே, கும்ஃபு பண்ணிட்டு அவன் கையெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒச்சு வச்சிருப்பான், பயங்கரமா செலுத்து குத்தி பயங்கரமா பண்ணிருப்பான் அவன், எங்க ரூம்ல இருக்கிறப்பவே அவன். அப்ப நமக்கே ஒரு பயமா இருக்கும், என்னடா இவன் இப்படி இருக்க, அவனை நம்ம ஏதாவது சொன்னோம் உடனே கொச்சுப்பான், சும்மா ஏதாவது சொன்னாலே கொஞ்சிப்பான். அவனை வந்து சமாளிக்கிறதுக்கே ஒரு 3 நாள் ஆகும், அப்படியே அப்படிப்பா அவன பண்ணுவான், எறும் இட்டான் எறும்பே இருந்தான், 3 நாள் 4 நாள் கூட சாப்பிடாம இருப்பான், என்ன சொல்லவே மாட்டான், ரொம்ப சாப்பிட முடியாம போட அந்த கடைசி செகண்ட் வந்து ஏய் 100 ரூபாய் போறான், அவ்வளவுதான் அவன் கேட்கறது, அவன்தான் வாங்கி என்னடா ஏன்டா சொல்லுன்னா, நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல உங்களால சொல்ல முடியாதுன்னு போயிடுவான். திடீர்னு வந்து ரூம்ல இருக்கோம் காணப்படுவான், எங்கடா இருக்கணும்னா வந்து ஏதோ ஒரு ஊர்ல விசாகப்பட்டினத்துல இருக்கிறேன்னு சொல்லுவான், ஏன்டா அங்க போனா சும்மா தூஞ்சி போயிடு அப்படின்வான். சோ அந்த மாதிரி ஒரு ஆளு எனக்கு இவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியாது. இவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பெரிய போராட்டம் தான், எங்க அப்பா அந்த மாதிரி அவனை வந்து அவனை இவனை எப்படியா நம்மளான பயம், இவனை எப்படியா விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு. ஆனா அவன் இவ்வளவு மனசுக்குள்ள காதலித்து கவிதை, இந்த கவிதை எல்லாம் தயசனி அது மனம் பாருங்க, பொருளமான கவிதை, அந்த கவிதை எல்லாம் எழுதி லவ் பண்ண வருதுன்னு நமக்கு வந்து முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. அப்படி தெரிஞ்சுதான் அவன் வேற மாதிரி டீல் பண்ணிருப்போம், லைக் வந்து அவன் வந்து எல்லாத்தையும் மாத்தி அவன் ஒரு கொடூரமான ஒரு ஆளு, ஒரு பாக்ஸர், ஒரு கும்பு மேனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்திரையே இடையே சாத வச்சிருவனு அப்படி ஒண்ணு பண்ணிருக்கிறான் அவன். ஆனா அவன் ஒரு சென்சிட்டிவான ஆளு, ரொம்ப வந்து லைக் வந்து இந்த சமூகத்தின் மீது பெரிய அக்கறை கொண்ட ஒரு மனிதன் வந்து
அவனோட வியர் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி, நீங்க அதை வந்து டெஃபினட்டா பார்க்கணும். அந்த படத்தை வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் மேரக்டா உண்மையிலே வந்து அவன் அதுல ரொம்ப சென்சிட்டிவா அண்ட் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வந்து அந்த படத்தை வந்து ஹேண்டில் பண்ணிருப்பான். நான் என்ன நினைச்சேன்னா அந்த மாதிரி ஒரு படம் எடுப்பான் தான் நான் நினைச்சேன். ஒரு படம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் நீ அசிங்கர் வேலை செய்யாதா, சம சூப்பரா ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணிருக்க, நீ வந்து படமே பண்ண செட்டப் பண்ணி நான் ப்ரொடியூஸ் பண்றேன்டா, நம்ம எப்படியாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு படம் நீ எடுக்க ட்ரை பண்ண, அது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற சினிமா ஃபார்ம்ல இல்லாம வேற ஒரு படம் நீ பண்ண அப்படின்னு தான் நான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்னா அதே பார்த்தா ஒரு கமர்ஷியல் டைரக்டரா வேணும், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுதான் அவன் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து இந்த மாதிரி ஒரு கதை தான் பேசணும் அப்படின்னு அவன் சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து படத்தை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சு அந்த கதையை வந்து அவன் ரெடி பண்ணி படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த ரொம்ப நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் எதிர்பார்த்த ஜெய் இது இல்லை அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். ஜெய் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கண்டென்ட் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சந்தேகமா தான் இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப ராவணாவா ஒரு பயங்கரமா ஒரு வேற ஒரு அப்படி எதிர்பார்க்காத ஒண்ணு பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் என்ன பண்ணா ஒரு கதையை எடுத்து தன்னுடைய லைஃப கொஞ்சம் சினிமாவா மாத்தி இந்த படத்தை வந்து அவன் பிரசன்ட் பண்ணிருக்கான். அண்ட் வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நான் படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்து முடிச்சவனே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜெய் வந்து டெஃபினட்டா வெற்றி அடைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனுடைய வெற்றி வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிச்சயமா வந்து இந்த படம் ஜெய்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல முகவரியை கொடுக்கும். ஜெயோட ஸ்டார்டிங் அப்படின்றது வந்து இந்த படத்துல இருந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நானு டெக்னிக்கலா எல்லாருமே சப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கான். அண்ட் மியூசிக் மட்டும் இல்லாம வந்து கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே வந்து இந்த படத்துல வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஹேண்டில் பண்ணிருக்கான். அதனால வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் இருக்கும். ஏன்னா படத்தை நான் பார்த்ததுனால சொல்றேன், ரொம்ப கான்பிடண்டா சொல்றேன். நீலமுக்கும் சரி லெமன் லிப் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். அண்ட் தொடர்ந்து அப்புறம் வந்து பிரீத்தி பயங்கரமா பேசிட்ட, நீ வேற நீதான் நீ ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான நாள் இல்ல இன்னைக்கு. அப்புறம் நம்ம வீட்டுல எல்லாம் கப்புறம் கொடுத்துக்கலாம், நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்தாண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்ற வரத்துக்கு முன்னாடி நம்மளே நம்ம சரி பண்ணுவதற்கு, நம்மளே நம்மை நம்முடைய மனதை பண்படுத்துவதற்கு, நம்முடைய நமக்குள்ள இருக்கிற இந்த மூளையில ஏற்றி வைத்திருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தையும் நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆகும், ஈஸியா ரீச் ஆகிற ஒரு 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 என்ன சொல்ற டூல் இது. இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை அந்த ஆர்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு 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 மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன். இந்த நேரத்தில் எங்களோடு துணை நிற்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் வந்து என்னோட நன்றி. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீலம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காரணம். அந்த நீலத்தோட சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீலம் கொடுத்துருக்கு. அங்க வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீலம் இருக்கு. அண்ட் எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த நாளை நம்ம எல்லாரும் வந்து மிக முக்கியமான நாளா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த வரலாற்றில் நம்ம எங்க இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு யோசனையோட நம்ம வந்து கிளம்புவோம். அண்ட் வந்து நிச்சயமாக ப்ளூ ஸ்டார்ன்றது பேரே ஒரு பெரிய அரசியல் தான். அந்த ப்ளூ ஸ்டார் அந்த நீல நட்சத்திரம் நீல வானம் நீலம் நம்மை வந்து சரியான இடத்தை நோக்கி நம்மளை வந்து வழிநடத்தும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன்.